வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு சொல்கிறேன். ரோஸ் மில்க் தான், சரிங்களா? ரோஸ் மில்க் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டு வகையான ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். ஒன்று கமர்ஷியல் ரோஸ் மில்க், இன்னொன்று ஹெல்தி ரோஸ் மில்க், சரிங்களா? அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஊற வைத்த சப்ஜா விதைகள், இது வந்து பால், கிட்டத்தட்ட 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம், இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு, சரிங்களா? இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, அவ்வளோதான், சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் சுகர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கமர்ஷியல் ரோஸ் மில்க். இது கமர்ஷியல் ரோஸ் மில்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஜூஸ் ஷாப்பில், வெளியில் ஹோட்டல்ஸில், அங்கெல்லாம் வந்து நம்ம குடிக்கிறது தான் கமர்ஷியல் ரோஸ் மில்க். ஆக்சுவலி வந்து அவங்க வந்து பாலை வந்து காய்ச்ச மாட்டாங்க, டைரெக்டாக பாலில் எடுத்து அதை அப்படியே மிக்சியில் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு ஏலக்காய் போட்டுட்டு அப்படியே நம்ம அடித்து கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு வடிகட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் கமர்ஷியல் ரோஸ் மில்க், சரிங்களா? ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கமர்ஷியல் ரோஸ் மில்க் இது எடுத்திருக்கேன், ஒரு சும்மா 1 ட்ராப் தான் ரோஸ் மில்க் எசன்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். கமர்ஷியல் ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. சரிங்களா, இவ்வளோதான் இங்கே கமர்ஷியல் ரோஸ் மில்க்கு. இது வந்து ஏற்கனவே அவங்க ஹோட்டல்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, பாலில் வந்து தனியாக ஐஸ் கலக்க மாட்டாங்க, பாலையே வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பால் வந்து அவங்க எடுக்கும்போது நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கும், உங்களுக்கு கிடச்சிருக்கும். பால் வந்து கட்டியாக தான் இருக்கும், எல்லாம் ஃப்ரீசரில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப சில்லோடு இருக்கும் அந்த பால். அதனால் அந்த பால் எடுத்து அதில் வந்து அவங்க எசன்ஸ் போட்டு சுகர் போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் வந்து இதில் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, இது நார்மல் பால் தான். ஆனால் நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இனிமே தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன், சரிங்களா? என்னடா அது இவ்வளோ நாளாக ஹல்வா ரெசிபி கொடுத்துட்டு இப்போ திடீர்னு ரோஸ் மில்க்கு மாறிட்டாங்களேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இவ்வளோ நாள் ஹல்வா பார்த்துட்டு நீங்கள் போர் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு, அதனால தான் சரி ஒரு சின்ன சேஞ்சுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரோஸ் மில்க் கொடுக்குறேன், சரிங்களா? பாருங்கள், அவ்வளோதான், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமர்ஷியல் ரோஸ் மில்க்கு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து ஹெல்தி ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹெல்தி ரோஸ் மில்க்கு. ஜஸ்ட்டு இதுலேயும் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், என்னன்னு பாருங்கள். ஊற வைத்த சப்ஜா விதைகள். இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விதைகள். சம்மர்லலாம் இந்த விதைகள் போட்டு நம்ம ஜூஸு, மோர், எதுவாக இருந்தாலும் நம்ம குடிக்கலாங்க. நான் ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் மோரில் வந்து இந்த சப்ஜா விதையை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இது வந்து கூலிங் ஏஜென்ட்டு. ஸோ நம்மளோட பாடியை வந்து நல்லா கூல் பண்ணும், சரிங்களா? இந்த ஹீட்டுனால வர இதெல்லாம், டிசீஸ் எல்லாம் நம்மளுக்கு வராமல் இது நம்மளுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் இந்த சப்ஜா விதைகள், சரிங்களா? அடுத்தது நம்ம காமிச்சோம் இல்லையா, பாதாம், முந்திரி, டேட்ஸ், இது எல்லாமே நான் மிக்சியில் இங்கே பாருங்கள் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னடா அது திடீர்னு ரோஸ் மில்கில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, புரியுது. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்து,
அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இல்லையா. முக்கியமாக நம்ம ஃபேமிலியில் குழந்தைங்க நீங்கள் பேரிச்சம்பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, பாதாம் முந்திரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. ஸோ நான் அதை மைண்டில் வச்சுட்டு தான் நான் இதை இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த முந்திரி பாதாம் அதில் இருக்கிற அத்தனை சக்தியும், பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்துலலாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இரும்பு சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, நமக்கு இந்த பிளட் கவுண்டெல்லாம் ரொம்ப குறைஞ்சிது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பேரிச்சம்பழம் தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஏங்க நானே சாப்பிட்ருக்கேன், கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கிற டயத்துலலாம் வந்து டெய்லி ஒரு பேக்கெட் பேரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கேன், சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதில் வந்து நிறைய கண்டென்ட், முடி வளர்கிறதுக்கு சரி எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி பாதாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் இ இருக்குது, பாதாம்லேயும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பாதாமில் இருக்குது. முந்திரியும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள், இது ஹெல்தி ரோஸ்மில்க்கு இப்போ தயாராகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட எதையுமே சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரோஸ்மில்க்கை செஞ்சு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாயை மூடிட்டு கப்சிப்புன்னு குடிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா முக்கியம் இல்லையா. இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து படிக்கிறோம், அதுக்கப்புறம் டியூஷன் போகணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணணுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாமினா வேணும். காலையில் எட்டரை மணிலேருந்து ஸ்கூலில் உட்காருவாங்க, ஈவினிங் வீட்டுக்கு வரதுக்கு 4:30 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 8 மணி வரைக்கும் அவங்க வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ்மில்க் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க குடிச்சிருவாங்க. ஸோ எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இதில் மிக்ஸ் பண்ணது கூட நீங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது வந்து உங்களுக்கு இப்போது தயாராகிடுச்சு. இப்போ நான் இதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தயாராகிடுச்சு. இது வந்து ஹெல்தி ரோஸ்மில்க்கு, இது வந்து கமர்ஷியல் ரோஸ்மில்க்கு, சரிங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா. உங்கள் உமா சைனிங் ஆஃப். இன்னும் உங்களுக்காக சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இப்போ நான் கிளம்புறேன், அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய் பாய்.